இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வேலை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலையை புலச்செடி என்னதான் பேர் புகழ் வாங்கி தருவாயா? அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரும், மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டான். 100 தடவை வந்தாலும் எடுத்து ஏடு பழிக்காது. அடியா போட்டி அகங்கார கருப்பன அண்டி வந்து பொன்னாளுக்கு படிப்பு குத்துற கேட்டு வந்து நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, போற போக்குல காதி தனக்கு தகுதிமா போ. அதே மாதிரி பூமி பிரச்சனை ஒண்ணு வச்சு மனசுல வச்சு நின்றுக்கிறியப்பா, நீ நினைச்சபடியே காதி நடத்து போடலாம், ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாரும் மகம்லாம் பேர் வாங்கி தரணாயா? அதே மாதிரி உன்னை கட்டில போட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, மாயம் பண்ணிட்டாங்க, நீயா கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியே? நானா பதில் சொல்ல முடியே? நீயா கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை கையேந்திட்டு நிக்கிற வரைக்கும் யாரும் வந்து உன்னை தீண்ட முடியாதப்பா, புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம், போய் பொழப்பப்பா. அந்த தாயி பத்திரம் வச்சுக்கா, போதாயி கூடவே வர்றேன், ஓர போக்கு நடத்துறப்பா. திருப்பூர் அடியா தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா, இந்த ஆங்கார கற்பன அண்டி வந்து தொழிலுக்கு உத்தரவு கேட்டு நிக்குது, இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறாயா? இதுக்கெல்லாம் விட கேட்டு வந்து நிக்கிற, பயப்பட வேண்டாம். நீ மனசுல ஒரு காரியத்தை போட்டு ஒரு குறிப்பை போட்டு நின்றுட்டு இருக்கிற, அந்த குறிப்பை நல்லபடியா முடிச்சு கொடுத்து என்ற காரியத்தை முடிச்சு கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியாயா? வர அமாவாசைக்குல உத்தரவு போட்டு பட்டி கொண்டு வந்து ஓட்டுறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், முடிச்சு கொடுத்துறோம். புரிஞ்சுதா? புரியா? என்ன விட கொடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? பொதுமக்கள் சார்பு விடப்பா, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது தனி அப்படிங்கிற போது சில பொறாம போட்டி நடக்குது, ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ இல்ல அப்படின்னா அதை கைப்பற்ற முடியாதுன்னு ஆளு நினைக்க மாட்டாங்கடா, புரிஞ்சுதா? காலி நடக்கிற வரைக்கும் காலை கட்டுவானுக்கா, காலி நடந்துருச்சு அப்படின்ட்டா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், நீ நினைச்சபடியே காரியத்தை நடத்து. வங்கம் இல்லாத லகன் உங்கையில் இருக்கு, முடிச்சு போ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போறோம் போ. கலங்க நேரு அடியா, வா வா அடியா. ஆங்கார கருப்பன அண்டி வந்து நின்று இன்னைக்கு காரி கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்குது, தொழில் முறையில உத்தரவு கேட்டு நிக்குது, சில காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்குது. கல்யாண காரி அடியா ஒரு காரியத்தை நடத்திக்கணும், ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கல்யாண காரியம் நீ குறிப்பு போட்டதே ஒரு தவணை வரை முடிச்சு கொடுத்தா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். மத்ததுக்கு கூட வந்து நிக்கிறேன். இந்த ஆங்கார கருப்ப இந்த அம்மாவாசிக்குள்ளற பட்டி எப்படி ஆடி பூப்பறிக்கிறேன்னு பாரு, ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதை புடிச்சுக்கோ, போ கூட வந்து நிக்கிறேன். மாதம் பட்டி, மாதம் பட்டி போயிட்டு இருக்கிறாடா. இந்த ஆங்கார கருப்பன அண்டி வந்து நின்று இன்னைக்கு சில காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து முதல்ல உத்தரவு போட்டாச்சு, ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இன்னும் அமாவாசை முடிச்சு கொடுத்துருப்போம், முடிச்சு கொடுத்து ஆடி பூ போட்டு சோறு கலை வச்சு பட்டியல பேர் வைத்து இருந்தப்பா. இது சக்தி வா, குத்து போடுறப்போ முடிச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்கார கருப்ப கூட வந்து நின்று நீ எனக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு 10 பங்கு எண்ணி 30 நாள்ல வரப்போம். அடியா தாயி உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறேங்கிறது மறைச்சு பேசுறதா உடைச்சு பேசுறதா? அடியா பெத்த கண்ணு நீ கைக்கு சிக்கலாகி நிக்குது, படிப்பு முறையிலும் சரி மத்ததுலையும் சரி சிக்கலாகி நிக்குது. இதுக்கு விட கொடுத்து அதை பரிட்சையில பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி சிக்கலுக்கும் விட கொடுத்து, மறுபடியும் சொல்றேன், சிக்கலுக்கும் விட கொடுத்து தங்கத்தை தாளாட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா ஒண்ணு பயப்பட வேண்டாம், இதுவரைக்கும் தோல்வி ஆயிடுச்சு,
என்னை நம்பி வந்து நிக்கிற ஒண்ணு பயப்பட வேண்டாம், நம்பி கையெழுத்த சொல்லு. அடியா உன்ற பெத்த கண்ணு ஏடு கேட்டு வந்து நிக்கிறியப்பா. என்ன ஆண் கண்ணு தரிகட்டி நிக்குது, புரிஞ்சுதா? இல்லத்துக்குள்ளார அடங்க மாட்டேங்குது, வெளியே அடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு பட்டிக்குள்ளாரையும் இன்னைக்கு ஆனாமரம் தலைய வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு தலை தலையை வெட்டி இன்னைக்கு அடங்காத போய் இன்னைக்கு பரிச்சு முறையிலும் அப்படித்தான் மூணு தடவை முயற்சி பண்ணி தோல்வியாகி இன்னைக்கு என்ன பண்ணது ஏழு மணி தெரியும். ஆனா உடாப்புடியா அதே தான் வேணும்னு சொல்லி உடாப்புடியா புடிச்சிட்டு நிக்கிறான். ஐயா நீயும் என்னையும் கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி அந்த கருத்தை முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து நீ அவனுக்காக நீ முறை போட்டு இங்க வந்து நிக்கிறேன், புரிஞ்சுதா? நானும் மறைச்சு மறைச்சு பேசுறேன், ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீதா, அவனுக்காக செய்தினாலும் உனக்காக செஞ்சு கொடுக்கறனாயா, பயப்பட வேண்டாம், புரிஞ்சுதா? என்ற பட்டிக்கு வர்ற வாரம் வந்து கையெழுத்திட்டு போ, மூணு அம்மாவாசை வந்து கையெழுத்திட்டு போ, புரியுதா? வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கனி அரை மணி நல்லனே இருபது சந்தன விட முதல் செலுத்தி முதலுக்கு வாங்கிட்டோம், முறை மீட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி அவனையுமே மீட்சி பண்ணிடுனப்பா, ஒண்ணு கலங்க வேண்டாம். அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிதா, ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கு தகுதி மணல முறை செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ, முறைக்கியா முடிச்சு கொடுத்தாடி தாயி. ஒன்னு அவனுக்கு அடுத்து ரசம் போட்டு கொடுத்துரு, ஒன்னு நீங்கள ரசம் போட்டு. அடியா தாயி ஒன்னா குடும்ப ஏட்டுக்கு வாக்கு கேட்டு நிக்கிறியா? இந்த மாலை கலட்டி மாலை மாட்டலாமா இல்ல மாலையவே மறுபடி போட்டுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உனக்காகத்தான் இந்த குறிப்பு, புரியுதா? மாலை கழட்டி மாலை போடுறது புரிஞ்சுதா? புரியலையா? போட்ட மாலையே போடுறாங்களே தாயே, புரியுதா? புரியலையா? புது மாலை வல்லையே போட்ட மாலையத்தான் திருப்பி கொண்டு போடுறாங்க ஐயா, குறிப்பு காமிச்சு, புரிஞ்சுதா? மனசு அளவாய விடாதீங்க. என்ன இல்ல அப்படின்னா மறுபடியும் தோல்விதான் தாயாது. உனக்கு கலங்க வேண்டாம், உன்னை நல்லபடியா வாழ வச்சு திருத்தி பேர் வாங்கி உனக்கு சிக்கல் பண்றவங்க நான் பாத்துக்க, நீயே கவலைப்படுற, உழைக்கிற வழியை பாரு, மத்தத நான் பாத்துக்க, புரிஞ்சுதா? சிக்கல் வராதாயா, நீயும் கொஞ்சம் பொறுமை கண்டு போகணும். இன்னும் சின்ன பிள்ளையாட்டவே இருந்த அப்படி தாயி, ஒரு போற வேண்டாமா, போ நல்ல வந்தான் தாயி, புரிஞ்சுதா? எழுந்து பாக்குறாங்க இருக்கிறவையில் நான் என்னன்னு பார்த்துக்கணும், புரிஞ்சுதா? நல்லபடியா வாழ வச்சு வம்சாவளியை பெருக்கி இதேபட்டியில் கொண்டு நிறுத்தி வேடிக்கை அமைக்க என்ன புரிஞ்சு பத்திர வச்சுக்க, அவசரப்படாத இந்த அடியா இங்க வா, இங்க வா, போட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை குழப்புவாங்க, புரிஞ்சுதா? நீ ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் உன்னை குழப்புவாங்க. நான் சொல்லியாச்சு, என் முடிவுக்கு நீ வா, தோல்வி இல்லாத முடிச்சு கொடுத்தா, புரிஞ்சுதா? தாயே நாங்கார கருப்பன் அண்டி வந்து நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்கடி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறா பறிக்க நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ள போர்க்களம் நடக்குது, ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுது, சொத்து முறையில சிக்கல், இல்லத்திலையும் சிக்கல், நாலா விதத்துல இன்னைக்கு ஒண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு அதுல இருந்து காப்பாத்த முடியாம கைமாத்த முடியாம என் பட்டியல வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று சொத்து பிரச்சனையை முடிச்சு அந்த சிக்கல் எத்தனையோ இருக்குது அத்தனைக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? அநியாயம் நடந்து போச்சு, அந்த அநியாயத்துக்கு விட நீ எப்படி நினைக்கிறியா? அதே மாதிரி கொடுத்து காரியத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறனாயா? அதே மாதிரி தொழில் முறைக்கு நீ போ, நான் கூட வந்து நிக்கிற இல்லத்தையும் அமைச்சு கொடுத்தனப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், போ அந்த இடத்துல உனக்கு தலைநம்பர் வைக்க போதுமா?
நான் எப்படி இந்த கத்தி மனமாலில இருந்து அக்னி கையில இருந்து மாத்தியா, அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகினிக்க மட்டில வந்து நிக்கிறியா ஐயா? இல்லத்துக்குள்ளார கை கடங்காத போய்கிட்டு நிக்குது, கை கடக்காத போனது உனக்கு போட்டு கைப்பத்தி கொடுக்கறனாயா? நீ நினைச்சபடியே காரியத்தை முடிச்சு கொடுத்துட்ற, என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணுமாயா? வர்றவா கலங்காத, என்னை நம்பி வந்து தீலதாயி முடிச்சு கொடுத்துறனாயா? வர்றவா நான் சொன்ன கெடு வந்து நிக்கணும், வர்ற வார பூசு சாமத்தோட ஒன்பது கனி அறப்படி நல்ல நீயோட பதினோரு சந்தரவில் ஒரு பன்னீர் பாட்டிலோட கொஞ்சம் முறைச்சி முறை வாங்கி போதாயி, முத்து மூணு காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துறேன் போ. வர சங்கடம் செலுத்துமா வந்து நிக்கிறான் காரியத்துக்கு வந்து நிக்கிது வரச்சொல்லு அடியா
இன்னைக்கு உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, சிக்கலு, தொழில் முறை, இப்படி பல விதத்திலையும் இன்னைக்கு ஏனா தானா நின்று வந்து நிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறாயா? நோவு நொடி அத்தனைக்கு முடிவு கட்ட வேண்டியது எம்பொரு, புரிஞ்சுதா? இது நோவும் அல்ல நொடியும் இல்லை, இது செய்வன கட்டே, புரிஞ்சுதா? கட்ட உடைச்சாச்சு, இனி இந்த நிமிஷம் இருந்து தொழில பெருக்கப்பா, இருக்கிற தொழில செய், அதுக்கப்புறம் உனக்கு நான் உத்தரவு போடுவேன், அது வந்து படிப்படியா வேண்டும். பண்டம்பாடியிலிருந்து தொழில் முறையிலிருந்து விவசாயத்திலிருந்து இன்னைக்கு எல்லாம் அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி வெடிக்குதாயா? மொத்தத்தில் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியமும் கை கொடுல, நாலாவது சேதாரமாகி என்னை நம்பி வந்து கருதி பிடிச்சிட்டு நிற்கிறேன் இல்லையா? தாயா அங்கங்க அங்கங்க முட்டி முளைச்சி, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், சில பொருள் கண்ணு துணி தட்டுப்படுமாயா? அதை சந்தேகப்படுற மாதிரி பொருள் வந்தது அப்படின்ட்டா எடுத்து நெருப்புல போட்டு ஏறி, புரிஞ்சுதா? இந்த பூமியில் இருக்கிறதும் எடுக்கிறனாயா, இல்லத்தில் இருக்கிறதையும் எடுக்கிறனாயா, உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியுமாயா? எடுத்து நெருப்புல போட்டு ஏறி இந்த வட்டி பூத்து குழுங்க நந்தவனமா வீட்டுக்கு தரனாயா? அதே மாதிரி என்ற நங்கன்னு சொல்லிச்சு, நீ நினைச்சிட்டு நிக்காத, ஒரு சின்ன கற்புட்டிய வாங்கி இல்லத்துல விடு, கூடவே வந்து ஒட்டிக்குவ, பயப்படாது, புரிஞ்சுதா? அடியா உன் ரேட்டுக்கு கூட வரணு, ஒண்ணு கலக்க வேண்டாம், என்னை நம்பி வந்து என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டியப்பா, சொல்ல ஒண்ணு கூட்டி கொடுத்து இருக்கிற சிக்கலை நான் களையறோம், களைஞ்சு கொடுத்து உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி எல்லாம் ஒண்ணு சேர்த்து இதே பட்டியை கூட நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறாயா? அப்படி போட்டி போன சந்தோஷம் இருக்கும் ரெல்லம் போச்சாரு, புரிஞ்சுதா? சொத்துக்கும் சரி சுகத்துக்கும் சரி சேதாரம் வராம மத்தத்தை நான் பாத்துக்கிறேன், இன்னையில இருந்து இது சத்தியமா புரிச்சுக்கோ, ஓ தேடி வருது போனா தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனைமேல நின்று அக்னி கையாந்து நிக்கிற மாத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பணி வந்து நிக்கிறியாயா? இது உடம்பு தொந்தரவு இல்ல தொந்தரவுன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, இன்னைக்கு நோவை நீக்க முடியல, இதை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா தாயி? ஒரு ஆவியோட அண்டி நிக்கிறப்பா, புரிஞ்சுதா? கருக்கு விற்கு பாயா என்ன, அதே மாதிரி என்ன நடக்குது ஏது நடக்குது பொண்ணாலும் தெரியாது, தசி விட்டு தசை மாறு, உன்ற கைக்கு வந்த கைக்கு வந்து சேர சேர்த்தாலும் உடம்ப முடியாது, உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம், இது நோவும் இல்ல நொடியும் இல்ல, இது ஒரு ஆவி பிரச்சனையாயா? இந்த ஆவியை முடிச்சு கொடுத்துற, நல்லது பண்ணி கொடுத்து மீட்டு கொடுத்துற, ஒண்ணு பயப்பட வேண்டாம், நீ வார்க்கடு வர வேண்டாம், அம்மாவாசுக்கு ஒரு மூணு அம்மாவாசு வந்து நில்லு, வர அம்மாவாசை அன்னைக்கு மூ சமூகத்தோட ஒன்பது கனி வரப்படி நல்லெண்ணெய் ஒன்பதும் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி, என்னதான் ஐயா ஆத்தாங்கரையோட ஒரு கருப்பராயனுக்கு ஒரு பூசி ஒன்று பாய்க்கு நிற்கிறா, வந்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ, நல்லபடி கொடுத்துருந்தாயா? ஒரு என்ற பங்காளிக்கு ஒரு முறை ஒன்று பாக்கி நிற்கிது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கும்பிட்டது நடத்தி போட்டது, புத்தி மாறாட்டா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குது, இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறாயா? சர்ச் மேல இருக்கிறது எடுத்து விளையாண்டாச்சு, எடுத்தது எள்ளி விட்டு எல்லாம் ஓட்டியாச்சாயா? ஒண்ணு பயப்பட வேண்டா, இவளா கற்பனை பண்ணிட்டு இவளா கத்திக்கிட்டு இவளா நடிச்சிட்டு இருக்க கூட, புரியுதா தாயி? நான் கருப்பை எதா இருந்தாலும் உடைச்சு பேசிடுவேன், புரிஞ்சுதா தாயி? நல்லா எடுத்து கட்ட உடைச்சு கச்சேரி வீதியில விட்டு இன்னைக்கு எல்லை விட்டு எல்லாம் தாண்டியாச்சு, நீயா கற்பனை பண்ணிட்டு நீ அவன் மேல சந்தேகப்பட்டு இவன் மேல சந்தேகப்பட்டு நீயா பேசுனா வேலி பேசுறது பிரசாது பேசுறதுன்னு சொல்லிக்கதா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பித்தாட்டம் பண்றா, புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இங்க இருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து கூடவே வந்து நிக்கிறனாயா? இனி அந்த சேட்டை வராது, போகிறோம் போகிறோம், பட்டி விண்ணப்பட்டு நிக்குது, விண்ணப்பட்ட பட்டி ஒண்ணு சேர்த்து குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது, என்ன பண்றது ஏற்பட தெரியாத தவிச்சு வந்து நிக்குது, குட்டதை இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறத புடிச்சிட்டு நிக்கிற, இனிமேலாம் ஒண்ணு சேர்த்து கொடுத்துரு, ஒழுக்கமா பொழைச்சுக்குவியா? பொழைச்சுக்கலாம், ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி, சில சூது நடக்குது வீட்டு தந்திரம் நேரு, ஒண்ணு பயப்பட வேண்டாம், ஓ அதிசயத்தை அடியா அடை போட்டி போக, இன்னைக்கு நான் எப்படி கத்தி முனைமேல் நின்னு
அக்னி கையில நிக்கணும். அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியல வந்து நிக்கிறப்பா உடம்பு நோவு நோடி தொந்தரவு, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தொந்தரவு அப்படின்னு கேட்டு நிக்கிறா மாதிரி மருத்துவத்துல பார்த்தது இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா. மருத்துவத்துல பார்த்தது எல்லாமே உண்மை, புரிஞ்சுதா? மருத்துவத்துல எல்லாமே நல்லது பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா, ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தொந்தரவு இருக்குதுன்னு கேட்டு நிக்கிற இந்த தொந்தரவு வேற முறை, புரிஞ்சுதா? மருத்துவம் பாஸ் ஆயாச்சு, மருத்துவம் பாஸ் ஆயிடு, அதெல்லாம் நீ எந்த விதத்துல தொந்தரவு வந்து சேர, புரிஞ்சுட்டியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதை எஞ்சி மூணே வார்த்தைகளை மீட்டு தந்துடணும். இந்த உடம்பு தொந்தரவு இல்ல சில மனசுல கூட நிக்கிற மாதிரி அது எல்லாமே மீட்டு கொடுத்தாயா. வர்ற வாரம் மரசெலுத்தி இப்போ மூணு அமாவாசை வந்து வர்ற வாரம் பூசா மாத்திர ஒன்பது கனியார படி நல்லனையோட கொண்டு முறை செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ. முத்தும்போங்க அமைச்சு முறையா முடிச்சு என்ற பட்டிட்டு அங்கட்டால போற போது எடுத்துக்கணும்போ, பார்க் போற போது அடி விழுகுது பாரு எடுத்துக்கணும்பா.